வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் 80-90களில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அணிவித்து தனது திறமையின் மீது நம்பிக்கை கொண்டு தமிழ் சினிமாவில் தற்பொழுது வரை பெயர் சொல்லக்கூடிய ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்கிறார். இவர்களுக்கு 3 குழந்தைகள். சாந்தனு அவர்கள் நமக்கு நன்றாகவே தெரியும். அதற்கு பிறகு 2 பெண் குழந்தைகள். இதில் கடைசி குழந்தை பெண் குழந்தை, அவரது பெயரை தற்பொழுது நம்மால் பயன்படுத்த முடியாது. காரணம், அதில் பல பிரச்சனைகள் வரக்கூடிய காரணத்தினால் அந்த பெயரை நம்மால் பயன்படுத்த முடியவில்லை. சரி, அவங்களுக்கு என்ன ஆனது என்பதை பார்க்கும் பொழுது, இயக்குனர் பாக்யராஜ் அவர்களது கடைசி மகள் காதல் செய்து வீட்டை விட்டு வெளியேறினார். திருமணம் ஆவதற்கு முன்பாகவே குழந்தையும் பெற்றெடுத்தார். இதனால் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் பாக்யராஜும் அவரது மனைவியும் அடைந்தார்கள். வீட்டிலும் அனுமதிப்பதற்கு மறுத்தார்கள். காரணம், காதலித்து திருமணம் செய்தால் பிரச்சனை அல்ல, காதலித்த பொழுதே குழந்தை பெற்றெடுத்ததன் காரணமாக மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலிலும் இருந்துள்ளார்கள். மேலும் காதலித்த கணவரோ அதாவது காதலிக்கும் பொழுது அவருக்கு உறுதுணையாக இருந்த காதலனோ கடைசி நேரத்தில் விட்டுட்டு சென்ற காரணத்தினால் தற்பொழுது தற்கொலை முயற்சியும் செய்துள்ளார். இந்த தகவலை கேட்டவுடனே மருத்துவமனைக்கு அலறி அடித்து ஓடி சென்ற பாக்யராஜ் அவர்கள் தனது மகளை தற்பொழுது வீட்டிற்கும் அழைத்துள்ளார்கள். தற்பொழுது நான் இந்த செயலில் ஈடுபட்டதற்கு முழுமையான காரணம் எனது காதல்தான் என்றும், உங்களது பேச்சை கேட்காமல் செய்த தவறுக்கு இப்பொழுது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றும், நீங்கள் என்னை இப்பொழுதும் உங்களது வீட்டில் அனுமதிக்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை தற்கொலை முயற்சி செய்திருப்பேன், அதில் நான் மரணம் கூட அடைந்திருப்பேன் என்றும் கண்ணீருடன் கடைசி மகள் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது இந்த தகவலை கேட்டவுடன் கண்ணீர் மழுக கதறி அழுதுள்ளார்கள் பாக்யராஜ் மற்றும் அவரது மனைவி. இந்த நிலையில்தான் தற்பொழுது தனது மகளுக்கு ஏற்பட்ட துயரத்தை மீண்டும் சரி செய்வதற்கு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றும் கொடுத்துள்ளனர். காதலனை தற்பொழுது காவல்துறையினர் தேடியும் வருகிறார்கள். 2வது திருமணம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறதா, அல்லது அவனையே திருமணம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்களா என்பது நமக்கு கிடைக்கின்ற செய்திகளை பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் பார்க்கப் போகிறோம். நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு சினிமாவில் பங்காற்றி தனது திறமையை வளர்த்தவர், தனது மகளை சரியாக வளர்க்கவில்லையா என்ற ஒரு கேள்வியும் இதன் மூலமாக சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.